இப்போ நான் பொதுவாக இது வரைக்கும் நான் சொன்னது வந்து இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய நெல் ரகத்தை பற்றி பொதுவான ஒரு கருத்தை நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்க வயல் வந்து காட்டியானம்னு ஒரு ரகம் நட்டிருக்கேன். இதனுடைய வயது 180 நாள். 180 நாள் கணக்கிட்டோம்னா நாற்று விட்டத்திலேருந்து ஆவணி ஆடி மாதம் 15ஆம் தேதி இது விதை விட்டேன். ஆவணி மாதம் 1ஆம் தேதியெலாம் அந்த வயலை நான் நடவு நட்டுட்டேன். 180 நாளுங்கும் போது அநேகமாக இன்னும் ஒரு 1 வாரத்தில் இது அறுப்புக்கு வந்துடும். இந்த நெல் வந்து ஒரே ஒரு ஏக்கருக்கு 16700 நாற்று நட்டாங்க. இந்த வயலில் 16700 நாற்று நடும்பொழுது இதில் உள்ள செலவு ஐட்டத்தை பற்றி நான் சொல்லணும். இந்த ஏரியாவில் வந்து மாவுக்கு, அதாவது ஏக்கருக்கு 6 ஆள் தான் நடவாள் விட்டு நட்டேன். ஒரு ஏக்கருக்கு 1 நடவாள் நாற்று பறித்து கொடுத்துடுத்து. பொதுவாக இதை பாருங்கள், இந்த தில்லர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கதிரில் ஒரு கதிரோடைய எண்ணிக்கை நெல் எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சது 250லேருந்து அதிகபட்சம் 325 நெல் வரைக்கும் இருக்கும். ஒரு 1000 நெல்மணியோட இடையை கணக்கிட்டோம்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட ஆராய்ச்சியில் 38 கிராம் சொல்கிறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 35 கிராம் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஆக கிட்டத்தட்ட ஆராய்ச்சிக்கு எங்களுக்கும் ஒரு 3 கிராம் தான் வித்தியாசமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட இதனுடைய உயரத்தை எடுத்துக்கிட்டால் கூட பாருங்கள், நானே கிட்டத்தட்ட ஒரு 5.5 அடி உயரம், கிட்டத்தட்ட இது ஒரு 7 அடி உயரம் இந்த நெல்லுடைய உயரம் இருக்குங்க. கண்டிப்பாக இதை வந்து இயந்திரத்தை விட்டு அறுக்கிறது கொஞ்சம் சிரமந்தான், ஆட்களை விட்டு தான் அறுக்கணும். மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ இந்த விவசாயத்தை பொறுத்தளவு எல்லாமே இப்போ வந்து இயந்திரமயமாக்கப்பட்ட ஒரு காலச்சூழ்நிலையில் இருந்தாலும் பணியாளர்களுக்கும் நாம் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த இயற்கை விவசாயத்தில் செய்யக்கூடியவங்களுக்கு மறைமுகமாகவோ நேர்முகமாக வந்துடும். என்ன காரணம்னா, 7 அடி உயரம் உள்ள இந்த நெல்லை ரெண்டாவது இந்த ரகமே படுத்துருத்து 1.5 அடி இடைவெளி வச்சு நட்டோம். சென்டிமீட்டரில் சொன்னோம்னா 50 சென்டிமீட்டர் இடைவெளி, அடிக்கணக்கில் சொன்னோம்னா 1.5 அடி நட்டிருக்கோம். ஒரு ஏக்கருக்கு 16700 குத்து. இந்த குத்தினுடைய அடிப்படையில் நாம் கணக்கிட்டோம்னா இது கிட்டத்தட்ட 4 டன்னு. இதெல்லாம் ஒரு இது பண்ணி நாங்கள் கணக்கிட்டு பார்த்துட்டோம். கணக்கிட்டு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 4 டன்னு வருது. 4 முதல்ல நேற்று பொங்கலுக்காக அறுத்துக்கொண்டு வீட்டு வாசலை வச்ச நெல்லை சுத்தம் பண்ணி எடுத்து எடை போட்டு பார்த்தோம். அது 4 டன் அளவுக்கு சர்வேயில் கொடுக்குது. நம்ம 4 டன்னுக்கு போக வேண்டாம். ஒரு 2.5 டன்னு எடுத்தோம்னா கூட 16 16 32 8 40 மூட்டை ஆகுது. இந்த 40 மூட்டைங்கிறது உரமிட்ட விவசாயத்துக்காக இது ஒரு அதிகம் குறைவு கிடையாதுங்க. ஒரு குத்துக்கு கிட்டத்தட்ட 40 கதிர் வரைக்கும் இருக்குங்க. ஒரு கதிருக்கு 250 நெல்மணியிலேருந்து 325 நெல்மணி வரைக்கும் இருக்குது. 1000 நெல்மணியோட எடை வந்து 34 கிராம். அவள் அது மாதிரி கணக்கப்பட்டோம்னா ஒரு குத்து வந்து 0.5 கிலோவிலேருந்து 300 கிராம் வரைக்கும் எடை வருது. ஆக உற்பத்தி கணக்கிட்டாலும் நாட்டு இயற்கை அந்த உரமிட்ட விவசாயத்தோடு இதை கம்மின்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் செலவில் கணக்கு போட்டோம்னாலும் அதை விட இது ரொம்ப செலவு கம்மி. இந்த நெல்லோட பேர் வந்து காட்டியானம்னு பேர். இது வந்து சர்வலோக நிவாரணின்னு சொல்கிறோம். சரீரத்துக்குள்ளே எல்லா வகையான உபாதைகளையும் இது கட்டுப்படுது. எல்லா வகையான உபாதைன்னா இரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, தண்டுவட பிரச்சனைகள், அதே மாதிரி புற்றுநோய், ஆங்கிலத்தில் கேன்சர்னு சொல்கிறோமே அந்த புற்றுநோயை கட்டுப்படுத்துது. இன்னும் பிற இதுகளுக்கெல்லாம் இது பெரிய நிவாரணியாக இருக்குது. அதனால தான் எல்லாத்தையும் சேர்த்து ஆன்மீகத்தில் சொல்ல போனோம்னா சர்வ ரோக நிவாரணி அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இது ஒரு சிறந்த ரகம். காயில் காலம் வந்து 180 நாள். இது ஒரு நல்ல ரகங்கிறத இந்த இவங்களுடைய பேட்டியின் மூலம் நான் சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். இந்த விவசாயத்தை எல்லோரும் செய்து, குறிப்பாக திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்லுவேன், எல்லோரும் நம்மை காப்போம், நம்மை சார்ந்துள்ளவர்களையும் காப்போம். இந்த பொருளை வாங்கி உண்ணுபவர்களுக்கு நியாயமான விலையிலும் பொருளை கொடுப்போம். நாமும் வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம் என்று கூறி அடுத்த பகுதி, அடுத்த ரகம் நட்ட உள்ள பகுதிக்கு செல்வதற்கான ஒரு ஆயத்தத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம். சொல்லுங்க. இந்த காட்டியானம் பார்த்தீங்க அப்படின்னா 7 அடி வரையும் வளர்ந்துருக்கு. ஆமாங்க. இதை அறுவடை பண்ணுறது வந்து இயந்திரத்தால் நம்மளால் அறுவடை பண்ணுறது கஷ்டம். ஆமாங்க. அதனால கையால் தான் நம்ம இருக்கணும். ஆமாம். ஸோ அதுமாரி இதனோட வைக்கோல்லாம் எப்படி, எந்த அளவில் உபயோகமாக இருக்கும்? அதாவது நல்ல, நீங்கள் கேட்டது வந்து அருமையான கேள்வி கேட்டீங்க. நம்மாழ்வார் வந்து இந்தியாவிலேயே வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்வாழ்வாருங்கிற ஒருத்தர் பிறக்கலன்னா நான் முதல்ல அதை ஆரம்பிக்கும் பொழுது நம்வாழ்வாரை நினைவு கூர்ந்து அதன் பிறகு நெல் ஜெயராமனையனுடைய பெயரையும் கூறி தான் நான் ஆரம்பித்திருக்க வேண்டும். மன்னிக்கணும், அவளை நான் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு முதல்ல ஒரு மன்னிப்பு வாங்கிறேன். இந்த நம்வாழ்வாருங்கிற ஒருத்தர் இல்லைன்னு வச்சுங்க நாமெல்லாம் இந்த மாதிரி விவசாயத்துக்கே வந்திருக்க முடியாது. இந்த ரகத்தினுடைய சிறப்பு அவங்க கேட்டாங்க. நம்வாழ்வார் சொன்னது என்னென்னா, நுனி நமக்கு, நடு மாட்டுக்கு, அடி காட்டுக்கு அப்படின்னு சொன்னார். நுனிங்கிறது என்னென்னா இந்த நெல், இதை உற்பத்தி பண்ணும் மக்கள் சாப்பிட வேண்டியது. நடுங்கிறது என்னென்னா இந்த தண்டுகள், இது பகுதி மாடு, நம்மளை வாழ வைக்கக்கூடிய மாடு. அடி என்னென்னா மண்ணுக்கு,
மண்ணுக்கு அது உரமாக போகுது. இதை சொல்ல போனோம்னா தெளிவாக என்னென்னமோ சொல்கிறாங்களே, ஒரு ஆப்பிள் பழத்தினுடைய சத்து ஒரு நெல்லிக்காயில் இருக்குது ஏதோ நிறைய. இந்த மேலே ஆராய்ச்சிக்காக மேலே பறக்கக்கூடிய ராக்கெட்டு ஏரோப்ளைனில் போகிறவங்க சாப்பிட்டு போகும்பொழுது அரிசி சோத்தி மூட்டையாக கட்டிகிட்டு போகல, அவங்க சாதாரணமாக கொஞ்சம் அளவு தான் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுபோல் இந்த இதை பொறுத்தளவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த வைக்கலில் உள்ள சத்தை விட இந்த வைக்கலில் சத்து அதிகம். இந்த உதயம் பருப்புக்கு எப்படி உபரி அதிகமாக கிடைக்கும், இல்லை எந்த ஒரு விளம்பரத்திலும் கூறும்பொழுது உபரி அதிகமாக கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த இந்த இயற்கை விவசாயத்தின் மூலம் பாரம்பரிய நெல் ரகத்தினுடைய அரிசியை எடுத்து சமையல் செய்யும் பொழுது ஒருபடி அரிசிக்கு கிடைக்கக்கூடிய உபரியையும், அதே உரமிட்ட விவசாயத்திலிருந்து ஒருபடியிற்கு கிடைக்கக்கூடிய உபரியையும் கணக்கிட்டோம் என்றால், அந்த ஒருபடிக்கு அதில் இரண்டு படி கிடைக்குது என்றால், இது ஒருபடிக்கு ஐந்து படி உபரி கிடைக்கும், சாப்பிடக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அந்த உரமிட்ட விவசாயத்தினுடைய உணவை சாப்பிட்டோம் என்றால் அது அடுத்து கொஞ்ச நாளை உள்ளேயே நமக்கு பசிநிலை ஏற்படாது. ஆனால் இந்த இயற்கை விவசாயத்தின் உணவை சாப்பிட்டோம் என்றால் பசிநிலை உடனே ஏற்படும். பிறந்த குழந்தைக்கு 6 மாதத்திற்கு பிறகு உடனே இந்த அரிசியை சமைத்து கொஞ்சம் ஜீரகத்தை கலந்து நல்ல குழவாக செய்து 6 மாதத்து குழந்தைக்கு கூட இதனை ஊட்ட முடியும். எந்த விதமான சைடு எஃபெக்ட் என்று கூறுகின்றார்களே, புறக்கூறு வியாதிகள் எதுவும் வராது. இது இந்த சிறப்பு இந்த இயற்கை விவசாயத்திற்கு உண்டு. அடுத்து இந்த வைக்கோலை பற்றி கேட்டார்கள். அந்த மாட்டு வைக்கல் 3 கட்டு வைக்கலும் சரி, இந்த வைக்கல் 1 கட்டு வைக்கலும் சரி, அது 1 ஏக்கருக்கு 50 கட்டு வைக்கல் கிடைக்கிது என்றால், இது 1 ஏக்கருக்கு 75 கட்டு வீதம் கிடைக்கும். வாணிப அடிப்படையில் கணக்கிட்டோம் என்றாலும் மதிப்பு விற்பனை செய்தோம் என்றால் இதனுடைய மதிப்பு கூட, இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்தும் அதிகம். இதில் இந்த வைக்கோலை தான் மாடுகள் விரும்பி சாப்பிடும். எப்படி அந்த காலத்திலே கேவுரு தட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த கேழ்வரகு தட்டைகளை சாப்பிடக்கூடிய மாடும் கம்மந்தட்டை சாப்பிடக்கூடிய மாடும், குறிப்பாக அணக்கரைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சோளம் கேழ்வரகு கம்பு போன்ற சாகுபடி செய்த தட்டைகளிலே சத்து அதிகம். என்ன காரணம் என்றால் மானாவாரி சாகுபடி செய்பவர்கள் அதிகமாக உரமிட மாட்டார்கள். அந்த கடலைக்குடியிலிருந்து எல்லாரும் சத்தியப்படியோ, அதே போன்று இந்த உரமிடாத பாரம்பரிய நெல் ரகத்தினுடைய வைக்கோலுக்கும் சத்து அதிகம், வைக்கோலுடைய விலை மதிப்பு அதிகம். வைக்கோலை விற்பனை செய்தோம் என்றால் அதை விட 2 மடங்கு அதிகமாக இதில் பணம் கிடைக்கும் என்பதனையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் காட்டியானத்தில் வந்த வைக்கோல்லாம் நீங்கள் எப்படி அதை வந்து சந்தைப்படுத்திருக்கீங்க? இந்த காட்டியானத்தில் பொதுவாக வைக்கோலையே தர்மநீதிப்படி சொல்ல போனோம் என்றால் வைக்கோலையே பசுக்கள் சாப்பிடக்கூடியது, மிருகங்கள் சாப்பிடக்கூடியது, விற்பனை செய்யக்கூடாது என்பதுதான் தர்மவிதி. ஆனால் கால ஓட்டத்தில் இப்படி பல மாற்றங்கள் ஏற்பட்டதன் சூழலின் காரணமாக இந்த வைக்கோலையும் விற்பனை செய்ய வேண்டிய ஒரு சூழல், நிறைய நபர்கள் இதனை விரும்பி வாங்குகின்றார்கள். இதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் இயந்திரத்தின் மூலம் அறுவடை செய்யும் பொழுது சற்று அறுவடை செய்வதற்கு சங்கடமாக இருக்கும். இந்த இயந்திரத்தின் மூலம் அறுக்கும் பொழுது குறைந்தது இம்மாதிரி படுத்த நிலையில் இருக்கக்கூடிய நிலத்தை அறுவடை செய்வதற்கு குறைந்தது 2 மணி நேரம் பிடிக்கும். இந்த 2 மணி நேரத்தை எப்படி இருந்தாலும் இப்போ உள்ள செலவுக்கு 5500 ரூபா வரைக்கும், ஏக்கருக்கு 1 ஹவருக்கு 2500 ரூபா மணிக்கு கேட்குறாங்க, 2 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட இது 15 ஆள்னா 15 ஒரு 6000 ரூபா செலவாகும். ஒரே இதை அடித்து வைக்கல சுத்த விட்டு நெல்லை உதறி எடுத்துகிட்டு போகிற மட்டும் கட்டிட்டு போகிற ஒரு வரும்போது செலவு கிட்டத்தட்ட உண்டாக தான் ஆகுது. இருந்தாலும் செலவே உண்டானாலும், இல்லை செலவே 1000 ரூபா இதில் கூட ஆனாலும், 10 பணியாளர்களுக்கு உழைப்பிற்கு ஊதியம் கொடுத்தது போன்ற, பணியாளர்களுக்கு வேலை கொடுத்தது போன்ற ஒரு சூழ்நிலையும் ஒரு ஆத்ம திருப்தியும், நம்மை நம்பி வாழக்கூடிய தினக்கூலிகள், நம்மை நம்பி வாழக்கூடிய விவசாய கூலிகளுக்கும் பணி கொடுத்தோம் என்ற ஒரு ஆத்ம திருப்தியும் ஏற்படும். சற்று செலவு அதிகமாக இருந்தாலும் அந்த செலவு தொகை இந்த வைக்கோலில் கிடைக்க, உரமிட்ட விவசாயத்திற்காக கூட கிடைக்கக்கூடிய உபரி வைக்கோலிலிருந்து இதனை ஈடுகட்டி கொள்ளலாம் என்பதனையும் உங்கள் கேள்விக்கு பதில் கூறுகிறேன். அடுத்து இன்னொரு கேள்வி, இப்போ இந்த வயலில் பார்த்தீங்க அப்படின்னா இது 7 அடி வரை வளர்ந்துருக்கு, இது ஃபுல்லாகவே ஆனால் படுத்துருச்சு. இந்த மாதிரி படுக்கிறதுக்கு வந்து என்ன காரணம்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? இந்த ரகத்தினுடைய சரியான கேள்வி நீங்கள் கேட்டீங்க. இந்த ரகத்தினுடைய சிறப்பு தன்மை என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 7 அடி உயரம் இருக்குது, 1.5 அடி அளவு வச்சு நட்டுருக்கோம். இதை 1.5 அடி வச்சு நட்டு இந்த வயவற்ற அளவு சாஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம அதுக்கு என்ன இதில் உள்ள குறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல இதை நட்ட உடனே வயலில் கதிர் வந்து முடிகிற வரைக்குமே, பழுக்கிற நிலை வர்ற வரைக்குமே வயலில் தண்ணியை நிறுத்தியிருந்தோம்னா இது இந்த அளவு சாஞ்சிருக்காது. இது நானாக எடுத்துக்கிட்ட ஒரு இதன் மூலம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அதாவது கதிர் வந்து நெல் முத்தி அறுவடை பண்ணுறதுக்கும் 15 நாள் 20 நாள் வரைக்கும் இந்த வயலில் தண்ணி நின்றுக்கிட்டே இருந்துச்சு, இந்த வயல் சாஞ்சிருக்காது. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த கதிர் எடுத்துக்கிட்டோம்னா 300 கதிர்
325 நெல்மணிக்கு மேலே இருக்குது. எப்படி நம்ம இதாக செய்திருந்தாலும் சரி இது சாய தான் செய்யும். எடை வெயிட்டு கூடும்பொழுது அது சாய தான் செய்யும். இதை தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, இப்போ 1.5 அடியாக நடுறத துணிஞ்சு அடுத்து 2 அடியாக நட்டோம்னா இது ஓரளவுக்கு சாயாது. இதற்கு இடையிலே இந்த காலகட்டத்திலே இந்த சீசன் மாறி, மழை சீசன் என்பது மாறி, மார்கழியிலும் மழை பெய்தது, தை மாதத்தின் பிறந்து மழை பெய்தது. மழை பெய்ததும் இதற்கு ஒரு காரணம், சாய்ந்ததற்கு இது ஒரு காரணம். இயற்கையினுடைய மாற்றம் இது வந்து முழுக்க முழுக்க விவசாயம் மட்டும் இயற்கையை நம்பி இருக்கக்கூடிய ஒரு இது. நல்லா விவசாயம் பண்ணியிருப்போம், நல்லா உற்பத்தி பண்ணியிருப்போம், சாகுபடி அறுவடை பண்ணுற காலத்தில் இயற்கையினுடைய சீற்றம் மழையோ காற்றோ ஏற்படும் பொழுது இம்மாதிரியான சங்கடங்கள் எழுவது உண்டு. ஆனால் இந்த ரகத்தினை இப்போ 1.5 அடி என்பதனை 2 அடியாக வைத்து நட்டிருந்தோம் என்றால் ஒரு கால் இது சாயாமல் இருக்கலாம். இல்லது இந்த 1.5 அடி என்பதை 2 அடி நட்டு அறுவடை செய்வதற்கு 15 நாள் முன்பு வரை நிலத்தில் தண்ணீரை நிறுத்தியிருந்தால் ஓரளவிற்கு இது சாய்வதனை தடுக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த கதிர்மணியினுடைய நெல்லினுடைய எடை அதிகம், கதிரினுடைய அளவு எண்ணிக்கை அதிகம், ஓரளவிற்கு இது சாயதான் செய்யும், அதனை தவிர்க்க முடியாது. அறுவடை காலத்தில் இயந்திரத்தை வைக்காமல் ஆட்களை கொண்டு செய்தோம் என்றால் சேதத்தை ஓரளவிற்கு தவிர்த்து கொள்ள முடியும். உங்கள் அனுபவத்தை, உங்கள் காட்டியானம் பற்றிய அனுபவத்தை எங்கள்கிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.